ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வந்து ஒரு அஞ்சு பிரியாணியை வந்து நம்ம வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு டாப் ஹோட்டல்ஸ்லேருந்து பிக் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா அதை வந்து நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி நம்மளோட ஒப்பீனியன்ஸ் சொல்லி நம்ம வந்து அப்படி ஷேர் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து இதை வந்து நான் மட்டும் பண்ணல, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சேரும் போட்டிருப்பேன். ஸோ எஸ் வந்துட்டு அவனே இஸ் மை ஃப்ரெண்ட் ஜான் வந்தாச்சாப்பா. அவன் ஒன்று சூப்பர்ப்பா, முகலோட வந்திருக்கீங்க. அடுத்து இப்ப வந்து வேற என்ன எங்க வாங்கிருக்கோம்னா கண்ணப்பா ஹோட்டல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 225 ரூபீஸ் வாங்கிருக்கும். பில்லு அங்கேயே தான் வச்சிருக்கேன், எனக்கும் சரியா தெரியல, அதனால அங்கேயே இருக்கு. அடுத்து இது என்னது, மொகல் பிரியாணி 185. ஓகே டன். இது வந்து ஹக்கீம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 190 ரூபீஸ். அண்ட் தென் சொப்பியோப்பா. ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 189. ஓகே, 190 வச்சுக்கலாம். சில பேருக்கு ஒன்னு பிடிக்கும், சில பேருக்கு ஒன்னு பிடிக்காது. மேபி இப்போ வந்து எனக்கு வந்து இப்ப இவன் மொகல் பிரியாணிக்கு ரொம்ப வந்து ஹைப் கொடுத்தேன் வாங்கத்தான். சோ மேபி அது எனக்கு வந்து செகண்டா பிடிக்கலாம், ஃபர்ஸ்டா பிடிக்கலாம், எதுவான இருப்பான். பட் இது ஆக்சுவலா வந்து ஒப்பீனியன் தான், ரிவ்யூ பண்ணி இது சொல்லல. பட் ஆக்சுவலா வந்து டாப்பா பிக் பண்ணணும்னு சொல்லி தான் ஆக்சுவலா இந்த 5 பிக் பண்ணிருக்கோம். அப்படின்றப்ப இதுல வந்து கொஞ்சம் கூட கம்மி அப்படின்னு இல்ல, அது பர்சனல் ஒப்பீனியன் இல்ல. ஆமா, இது என் ஒப்பீனியன் வந்து மொகல். நீ இது சாப்பிடுவோம், சாப்பிட்டு ஓகே, நீ இப்பவே டான்ஸ் ஷோரா இருக்க, மொகல் தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஜெயிக்கும் சொல்ல. எனக்கு இப்போ பர்சனல் பிடிச்சிக்கும், அந்த அளவுக்கு கான்பிடன்ட் இருக்கா. இப்ப கூட குடுத்தீங்கன்னா ஓரமா கடைசியா. எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நீ தான் டேஸ்ட் பண்ண, நான் இங்கே தான் இருக்கேன். சரி ஓகே. நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. கமான், ஸ்மெல்லு தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியே நீ உங்களோட ஒப்பீனியன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லாத்தையும்? இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு பைட் எடுக்கணும், சிக்கன் எடுத்து போட்டு. எஸ்பா, ஆனா நான் வந்து சரி டேஸ்ட் பிரியாணியோட டேஸ்ட் சொல்லலான்ட்டு பண்ணேன். என்ன நீ வீடியோ பண்ணிட்டு? இது வந்து நம்ம வந்து பிஹைண்ட் த கேமரால அப்படி சாப்பிடணும். நீங்க வந்து ஆன் த கேமரால இப்படி சாப்பிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு? ஒரு ஹோல்சமான பைட் எடுத்து வச்சிங்க. ஓகே, ரெண்டாவது போலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு இதை ட்ரை பண்ணுவோம். சிக்கன் பீஸ் அண்ட் தென் முட்டை. ரைட்டா, இதையும் வந்து ஆட் பண்ணிப்போம். எடுத்து போடுப்பா கண்ணப்பா, ஏதோ கம்மியா தான் குடுத்துருவாங்க, நல்லா இருக்கும் நம்புறேன். அப்படியே போன பிரியாணிக்கு இதுக்கும் வந்து அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு.
இது வேற மாதிரி ஒரு ஸ்டைல் பிரியாணி இருக்கு. இது அது வந்து சும்மா இருக்கு இங்கிலீஷ் சொல்ல விடு பாயம் பாயா அப்புறம் என்ன தெரிஞ்சுக்காம அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு இதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து வேற மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கு. இது ஒரு வேற மாதிரி டேஸ்டா இருக்கு. இது நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு ரேட்டிங் கிடைச்சிருக்காங்க. இது வந்து ஜீரக சம்பா. ஜீரக சம்பா கரெக்ட். எந்த அளவுக்கு தெரியாது சமைச்சு கூட தான் தின்னு. என்னதான் பாஸ்மதி அரிசியா இருக்கட்டும் எனக்கு வந்து ஜீரக சம்பா தான். சாப்பிட்டுருக்கேன் பட் எப்பவுமே மட்டன் தான் சாப்பிடுவாங்க. சிக்கன் தான் ஃபர்ஸ்ட் டைம். சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நான் கண்ணப்பால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மட்டன் தான் பெஸ்ட்டு. செட்டில் தான் இருக்குது. சரி ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் பிரியாணியும் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோ இதோட இது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வேரியாக இருக்குது. சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுருக்காதீங்க அப்போ அடுத்துக்கு போகணுங்க நவுத்துங்க நீங்கள் அதெல்லாம் அப்புறமா நம்ம முடிச்சுட்டு எவ்வளோ நாள் கொட்டி சாப்பிடலாம். ஓகே அதுதான் வந்து ஹக்கீமா 190 rupees. இல்லை எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் ஃபேவரட் ஆனது. நான் போகிறப்பே இங்கே நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ இதோட இதோட ஸ்மெல் கொடுங்க. பிரியாணி மனங்க கரண்டி எடுத்து தள்ளி வைங்க. போடுங்க போடுங்க சீக்கிரம் தின்னும். கரண்டி கரண்ட் கரண்டி எதுங்க இருக்கு பாருங்க. தூங்குங்க அத முட்டை இருக்குல்ல இதுல முட்டை இருக்கு கைஸ் இதுலயும். ஓகே பீஸா நான் எடுத்து வச்சுங்க. பீஸ் வந்து நம்ம முட்டையை தான் காமி அதெல்லாம் வேணாங்க. சொன்னா போதும் கொஞ்சம் போதும் நிறையதான் ஆலா அது கொஞ்சம் தான் இருக்கு. இல்ல இருந்து போறவே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வெங்காயம் அள்ளி போடுவாங்க. ஏதோ தயிர இருக்காது. சீவுடு தனியா வாங்கி மிக்ஸ் பண்ணி ஏன்னு சொல்றாங்க. ஓகே டன் டன் டன்ங்க. பேசாம சாப்பிட்றப்ப வந்து பேசக்கூடாது தெரியும் சொல்லிக்கலாம் தெரியும்ல. ஓகே டன். இப்ப இது என்ன சொல்றது தெரியுமா? என்ன சொல்றது தெரியுமா? அப்படியே சும்மா இருடா. அப்படியே அள்ளி என்ன தின்னுது அப்படின்னு சொல்லுது தெரியுமா? சும்மா இருடா. நான் ரெண்டா சாப்பாடு போறேன் சாப்பிடுங்க. இங்கதான் இருந்தீங்க. பா நல்லா இருக்குப்பா. நான் எப்படி சாப்பிட்டீங்க இது பண்ணணும்னா அதே டேஸ்ட் மாதிரி இருக்குப்பா. அது எப்படா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்காதீங்க. அது ஒரு மாதிரி பிரியாணி ஒன்று போய் பண்ணுங்க உள்ள போய் அது பண்ணதுக்கு. இல்லை உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது. தஞ்சாவூர்ல ஹக்கீம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இமோஷன் இல்ல ஏதாவது வீடியோவே நம்ம சேனல்ல இன்னும் அவ்வளவா பேசணும். ரீச் ஆகல இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஜோஸ் ரோஸ் சேனல் ஒண்ணு அது வந்து பழைய இது. அதாவது அது வந்து சும்மா வந்து காமெடி பண்ணி ஒரு காமெடி இல்ல. ஆக்சுவலா அப்ப அது சீரியஸா ட்ரை பண்ணா காலப்போக்குல காமெடி ஆயிடுச்சு. அது பேரு கேட்டீங்கன்னா சம்மதா இருக்குங்க. இப்ப வந்து பிரியாணி காமெடிங்க. ஆய் அடுத்த பிரியாணி வீடியோ லென்தா போயிட்டு இருக்கு. மக்கள் என்ன சும்மா இருக்காங்க. அதான் ஜோஸ் நான் எடுத்து வேற மாத்திரம். இப்ப வந்து தொப்பி வாப்பா பிரசன்டேஷன்ல எனக்கு பிடிச்சது இது. ஓகேவா இதோட பிரியாணி. இது என்னதுங்க இதையும் ஓப்பன் பண்ணி நான் ஊத்தம் சும்மா தானே இருக்கேன். ஓ இதாங்க பிரிஞ்சால் ஆயில பாருங்க விதக்க விட்டுருக்காங்க. போட்டு விடுங்க. என்ன வருது? இருக்குங்க இருக்குங்க. இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. சார் தூக்குது பின்னாடி ஃப்ரெண்ட்ல இருந்தேன். இது எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஒரு மாடரேட்டான பிரியாணி. தொப்பி வாப்பா. ஏன் தொப்பி வாப்பானா என்ன பேரு? கத்திக்காண்டே இவங்க பிரியாணி வாங்கலாம்ப்பா. அது என்ன மேல கூட்டா அதோட டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா என்னன்னு சாப்பிடலாம். ஒரு சில ஒப்பீனியன் கொஞ்சம் தகட்டம் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து எனக்கு என்ன எனக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியன் நம்மள மாதிரி. ஓகே போயிடுவோமா லாஸ்ட். உங்க தலைவன முகல் பிரியாணி இறக்கும். உங்களோட வந்து டாபிக்ல நம்பர் ஒன்ல இருக்குன்னு சொன்னீங்க. சாப்பிடுவோமா? போடுங்க போடுங்க தின்னுவோம். இதுலயும் முட்டை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே முட்டை வந்துருச்சுல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே முட்டை இருக்கு. பீஸும் நல்ல பீஸா தான் இருந்துச்சுன்னா. இதுக்கு வந்து தால்ச்சாவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்வீட் வேற
நல்ல கலர்ல இருக்கு. ஓகே, ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து தனியா வச்சிருங்க, நம்ம கடைக்காக சாப்பிட்டு போகணும். டெசர்ட் இப்ப வந்து சாப்பிட்டா அது வந்து வாயை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த இனிப்புன்றது நிறைய கொழுப்பு மாங்காய் எல்லாம் போட்டுருக்கு. ஏய், அப்படி சூப்பரா இருக்கியா அது? நீ எது கல்யாணத்துலாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, வேற லெவல் இருக்கும். கண்டென்ட் அதிகமா இருக்க மாதிரி இருக்குப்பா. கண்டென்ட்னா எப்படி சொல்றது, நல்லா வந்து ஒரு நல்ல மசாலா ஒரு ஃபீல் கொடுக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. இந்த பிரியாணி வந்து கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ரொம்ப கலரா இல்ல. ஆக்சுவலா வந்து பிரியாணிக்கு வந்து இந்த கேசரி பவுடர் சம்திங் போடுவாங்க. நானும் நம்ம சேனல்ல பிரியாணி இருந்தேன்ப்பா, பேச்சுலர் பிரியாணி நல்லா தான் பண்ணேன். எப்ப ஒரு நாள் செய்யறப்பா சாப்பிடுப்பா, நான் செய்யறப்பா அவ்வளவு கண்டி பிரியாணி சூப்பரா பாத்துங்க. நம்ம இன்னொருக்க பிரியாணி செய்யறோம், நீ என் கையால சாப்பிடற, இதே மாதிரி உட்காந்து எனக்கு ரிவ்யூ தர கண்டிப்பா. ஓகே, சாப்பிட்டு முடிங்க. ஏன்னா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து பர்சனலா பிடிக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அக்கிம் வந்து அக்கிம் நல்லா இருக்குல்ல. அக்கிம் அடி பொலி நல்லா அக்கிம் தலைவர் நிக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம அது அப்புறம் ஆசிப் திருப்தியா இருக்கு நமக்கு. இப்போ என்ன கடைசியா வைக்கணும்னா பேக்கேஜ் அந்த இதை ஃபர்ஸ்ட் ஒரு மூணு விஷயம் சொன்னோம்ல, அதுல ஒவ்வொன்றுல ஒவ்வொன்று சொல்லுங்க பாப்பா, எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து பேக்கேஜ்ல எனக்கு வந்து கண்டிப்பா. ஓகே, சேம் டேஸ்ட் வைஸ் நான் வந்து ஹக்கீம். ஓகே, ரெண்டுமே இதுவும் சேமா இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த சைட்ஸ்ல வந்து நமக்கு நிறைய கொடுத்து நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல். சைட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். முகலாம் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஜாம் தராங்க. ஓகே, ரைட்டா தால்சா, அது ரெண்டுமே டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது. கொழுப்பெல்லாம் போட்டு மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா அந்த மேட்டர் சூப்பர். அது வெயிட் தரணும். ஓகே, சைட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முகலும் சொல்லலாம், அண்ட் தென் தொப்பி வைப்பா சைட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த என்னது வந்து எண்ணெயோட அந்த கத்திரிக்காய் அது சூப்பர், அதுக்குன்னு சாப்பிடலாம். தொப்பி வைப்பானா, நான் தொப்பி வைப்பேன். இதுல மட்டும் தான் வேரியாது நமக்கு, அது அப்புறம் அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. ஓகே, இது வந்து செரிக்கிறது கிடையாது உனக்குப்பா. ஏன் வயது ஃபுல்லா இருக்கு? சரி, ஓகே, ஆஹா, இது சாட்டிஸ் பக்கமே சும்மா நீ என்ன தப்பா நினைக்கல. ஓகே கைஸ், வந்து ஓவராலா வந்து ஒரு அஞ்சு பிரியாணி வந்து அத கூட தெளிச்சிருக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். அஞ்சு பிரியாணி வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருப்போம். இது ஆக்சுவலா வந்து ரிவ்யூ பண்ணல, இது இப்படிதான் இருக்கணும் இல்ல, ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து வேரி ஆகும். அதனால நான் வந்து ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் அந்த பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிட்டு. ஓவராலா வந்து மூணு விதமா நம்ம வந்து பிரிச்சு இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி இப்ப சொல்லியிருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்து இதோட எல்லா லொகேஷனும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஆட் பண்றேன். எல்லாமே தஞ்சாவூர்ல இருக்கு. எஸ், தஞ்சாவூர் ஒன்லி இன் தஞ்சூர் ஒன்லி யூ கேன் ஹாவ் திஸ். ஓகே, கொஞ்சம் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.